நிறைய பேருக்கு நம்ம தமிழ் சினிமா ஏன் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கு அப்படிங்கிற விவரமே தெரியல. அதை பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். கியூப் சார்பா அதிக கட்டணம் வசூலிக்கிறதுனால தான் நம்ம தமிழ் சினிமா ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க. எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், இவங்க கேட்கற மாதிரி இல்லை. ஸோ அது ரெடியா ஸ்ட்ரைக்ல இறங்கிட்டாங்க நம்ம தமிழ் ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. பட் இப்போ இந்த ஸ்ட்ரைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. கியூப் இல்லைன்னா என்ன, எரோஸ் என்டர்டெயின்மெண்ட் இருக்காங்களே அப்படிங்கிற முடிவு தான். எரோஸ் என்டர்டெயின்மெண்ட் இப்போ ஒரு புதுசா ஒப்பந்தம் பேசியிருக்காங்க. இப்போ வரப்போற எல்லா மூவிஸுமே 50% கட்டண குறைவுல நாங்க ரிலீஸ் பண்றோம். இனி வரப்போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எங்களை நம்பி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு எரோஸ் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம நடிகர் சங்க ஆட்களும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா. இவங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. இனிமே பழைய ஆட்கள் எல்லாம் எதுவும் வேணாம், நிறைய நிறுவனங்கள் நம்மளை தேடி வராங்க. சோ புது நிறுவனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரைப்பட சங்கமும் ஒப்பந்தம் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்களா. இப்போ ஒப்பந்தம் ஆயிடுச்சா, எப்போ ஸ்ட்ரைக் முடிய போகுது இப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல தெரிய வரும்.